எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி சமைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். அவனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும், எவ்வளோ தேவையோ அவளுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். பட்ட சோம்புலாம் போட்டுக்கணும். பச்சை மிளகா புதினா தய, மல்லி தய, தக்காளி போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டிருக்கேன், போடுறேன். நல்லா அடி பிடிக்காத இருக்கு. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி போச்சு. நம்ம கறியை போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கணும். தயிர் ஊற்றினோம். பிரியாணி மசாலா நல்லா அடிபிடிக்க நல்லா போட்டு கிண்டிக்கணும்.
தனி மழை அப்படி அடி பிடிக்காத நல்லா கிண்டிக்கணும். பாசிமதி அரிசி இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தான் தனி அரிசி இருந்தது. இதெல்லாம் ஒன்றரை ஆனால் தண்ணி ஊற்றிக்கணும். போட்டுக்கணும், நல்லா கொதிச்சு குச்சி மறைச்சி போட்டுக்கலாம். நல்லா அரிசியை போட்டுக்கலாம், ஒரு கிண்டி கிட்டிக்கணும். மூடி போட்டு மூடி தண்ணி போட்டுக்கலாம். தம்பு போடும்போது நெற்பள்ளி ஒட்டிக்கலாம், தண்ணி ஊற்றியும் வெட்டி வச்சுக்கலாம். பிரியாணி வந்து ரெடி ஆச்சு, நம்ம எடுத்துக்கலாம். பிரியாணி வந்து ஒரு கிண்டி கிட்டிங்க நல்லா வெந்து வச்சு அருமையாக இருக்கு. பிரியாணி ரெடி ஆச்சு, நம்ம இறக்கிக்கலாம். சிக்கன் பிரியாணி ரெடி ஆச்சு, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சிக்கன் பிரியாணி அருமையாக இருக்குது, நீங்களும் இதே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம்.